Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நான் சிக்கன் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதில் உள்ள போன் பீஸ்லாம் எடுத்துகிட்டு சாஃப்ட் பீசஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து விடும். அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா வதங்கிக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கூட நம்ம பார்த்து உப்பு டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த உப்பு மஞ்சள் எல்லாமே வந்து அந்த சிக்கனில் நல்லா இறங்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. அதை நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மிளகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து மிளகு விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா 3/4 ஸ்பூன் சோம்பு இருக்கணும். அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4-5 பூண்டு பல் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்கன் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் தண்ணி அப்படியே இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து அதை நல்லா வேகணும். இதை மூடி வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சா பாருங்கள். நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.